விஷயமா தான் தங்கச்சிக்கு. ஜெயபால்! ஐ அம் நாட் ஜெயபால், நானே வெறும் பால். நான் வந்து ஆண்பால் இல்ல, பெண்பால் இல்ல, தாய்ப்பால் இல்ல, அபிஷேக பால் இல்ல, வெறும் பால். டான்ஸ் மாஸ்டர் பால் தான் எனக்கு தெரியுமே. எதுக்காக இப்படி ஆடிக்கிட்டே இருக்கீங்க? உனக்கு தெரியுது நான் டான்ஸ் மாஸ்டர்னு? மத்தவங்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டாமா? கையில பயிலோட போறான் கதாசிரியன்னு ஒத்துக்குவான், பிரஷோட போறான் பெயிண்டர்னு ஒத்துக்குவான், நான் ஆடாடி போறான் டான்ஸ் மாஸ்டர்னு எவன் என்ன ஒத்துக்குவான்? எல்லாம் வந்து சேர்ந்தீங்க தங்கச்சிக்குன்னு. போதும் போதும், கொஞ்ச நேரம் ஆடாம இருங்களேன். சிவகாமி, இத பாரு, பாட தெரிஞ்சவன் வாயும் ஆட தெரிஞ்சவன் காலம் ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்காது. உனக்கு தெரியுமா என்னது? ஒரு கண்ணு வரிக்காரன், அவன் கண்ணை சுத்தி சேங்கூட்டம் மொச்சி இருக்கிற ஈ மாதிரி கொசு மொச்சிட்டு இருந்துச்சு. ரெண்டாவது ஆடு குத்தான அறிய மாதிரி மூக்கரை ஒழிக்கிட்டே இருந்துச்சு, ஜலதோஷக்காரன். மூணாவது ஆடு கை நிறைய பட்டாணி வச்சிருந்தான், உள்ளங்கையில இல்ல. இங்கெல்லாம் புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுது புரியுது. யோ, உங்க மூணு பேரையும் வச்சு சொல்றேன், யாராவது ஒருத்தர் பத்து நிமிஷம் ஒரு சேஷ்டையும் பண்ணாம சும்மா உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என் பொண்ண கட்டித்தர்றேன்னு ஒரு கோடீஸ்வரன் சொன்னாரு. ஐயோ, அவங்களால சும்மா இருக்க முடியாத? அதெல்லாம் இல்ல, அஞ்சு நிமிஷம் வரைக்கும் பொறுத்து பார்த்தாருங்க. இந்த பட்டாணிக்காரர் இருக்கார்ல, அவன் என்ன பண்ணா தெரியுமா? பொறுத்து பொறுத்து பார்த்தா ஐசா ஒரு வேலை பண்ணலாம். எங்க ஊர் அம்மன் கோயில ரெண்டு ஆட்டுக்கடை இருக்கு, அதோட கொம்பு எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி வளைஞ்சு வளைஞ்சு இருக்குன்னு விரல சேர்த்துட்டான். ரெண்டு சண்டை போடுச்சுன்னா போடுறது அவன் சேர்த்துக்கிட்டான். அடுத்தது கண்வதிக்காரருக்கான பொது எல்லாம் ஓட்டிட்டான். மூணாவது இருக்கான குத்தாலாம், அவன் என்ன பண்ணா தெரியுமா? கொம்பு இதெல்லாம் கொம்பு அப்படின்னு அவன் சேர்த்துக்கிட்டான். கோடீஸ்வரம் பார்த்தாட்ட பசங்களா, உங்க மூணு பேருக்கும் அஞ்சு நிமிஷம் ஒழுங்கா உட்கார முடியல, உங்களுக்கு பொண்ணு தர மாட்டேன் போகலான். அதே மாதிரிதான்மா என் நிலைமைய, கொஞ்ச நேரம் சும்மா இருக்க முடியாது. நீங்க தான் டான்ஸ் மாஸ்டர், எனக்கு தெரியும். தங்கச்சிக்கிட்ட ஆடுங்க, அந்த விஷயத்தை சொல்லுங்க. பாத்தியா, சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். உன் தங்கச்சி இருக்கிறே காலேஜ் ஹாஸ்டல்ல, மைசூர் லாட்டரி சீட்ல இருக்கு, 5 லட்சம் ரூபாய் பணம் வந்திருக்குது. ஹாஸ்டல்ல வைக்கிறதுக்கு பிள்ளைக்கு பயம், பொறுப்பா இடம் எங்க அக்கா இருக்கிறாருன்னா அவங்க கிட்ட ஒப்படைச்சு அப்படின்னு சொல்லிடுச்சு. பாத்துக்க, பை நிறைய பணம். 5 லட்சம்? ஆமா, நானு விஷயமா விஜயா கூட காகிதம் போட்டுச்சாமே, பதிலே போட மாட்டேன். வருஷம் முடிஞ்சு வர்றதுக்குள்ள கல்யாணத்தை கண்ணே பற்றும் போல இருக்கு. ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியா இருக்கிறான். கண்ணை பாரு, கண்ணத்தை பாரு, இங்க பாரு, மூக்குக்கு வாய்க்கு மத்தியில மீசு. இந்த பரமா மாப்பிள்ள போட்டோ முதல்ல விஜயா கிட்ட காமிச்சிட்டு பத்திரமா போஸ்ட் திருப்பி அனுப்பிச்சுறேன். கல்யாணத்துக்கு ஐயா தான் டான்ஸ். பணம் தரணுமே, நீ அவசரம் பண்றியா? அட்வான்ஸ் எல்லாம் அப்புறம் வாங்கிக்கிறேன். ஆமா, பேசிட்டே இருக்கீங்களா? நீங்க பிளேன் பிடிக்க வேண்டாம். பிளேன் பிடிக்கிறதா? முதல்ல டாக்ஸியா பிடிக்கணும்.